ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10:9 வாசிங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று. அது எப்படி கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன்? இதுக்குதான் அந்த எசேக்கியேல் 13:18 நான் சொன்னேன். அதாவது பூமியில் இருக்கிறதான மாம்சத்தை வேட்டையாடுறது வேற, மிருகத்தை வேட்டையாடுகிறது வேற. அது ப்ரொஃபஷன், அதை செய்யறான். ஆனால் சிலர் எதை வேட்டையாடுவார்கள்? ஆத்மாவை வேட்டையாடுவார்கள். நிம்ரோத் யார் தெரியுமா? இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடியதான பேகன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக பிரகாரமான இருக்கக்கூடியதான வழிபாடுகள், தேவனை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற வழிபாடுகள். அது கிரேக்க வழிபாடோ, சீன வழிபாடோ, ஆசிய வழிபாடோ, இந்திய வழிபாடோ, இலங்கை வழிபாடோ, அல்லது யூரோப்பிய வழிபாடோ. நம்ம பைபிள் சொல்லியிருக்கிற வழிபாடை தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கிறதான பழங்காலத்து வழிபாடுகள் நான் சொல்றேன், பேகன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேகன் வர்ஷிப் அத்தனைக்கும் தகப்பன் தான் இந்த நிம்ரோத். அது எல்லாத்தையும் உருவாக்கின ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நிம்ரோத் ஃபேமிலி. அது ஒரு ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்களேன், நிம்ரோத் ஃபேமிலி. இந்த நிம்ரோத்தோடைய மனைவி செமிராமிஸ், அந்த நிம்ரோத்தோடைய பையன் தான் தம்மூஸ். தம்மூஸ் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 8:14 வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார், அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள். யார் இந்த தம்மூஸ்னா? இவர் தான் நிம்ரோத்தோடைய பையன். இது வந்து ஹிஸ்டரி, இந்த தம்மூஸ் பத்தி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த தம்மூசோடைய அம்மாவை பத்தி 7 எரேமியா புஸ்தகத்துல இருக்கும், வானராக்கினி அப்படின்னு இருக்கும். எனக்கு மனமடிவு உண்டாக்க அந்நிய தேவர்களுக்கு வானவழிகளை வார்க்கிறார்கள். இந்த வானராக்கினிங்கிறது யாரை குறிக்குதுன்னு சொன்னா, இந்த நிம்ரோத்தோடைய மனைவி. நிம்ரோத்தை பத்தி அங்க இருக்கு. தம்மூஸ்ங்கிறது நிம்ரோத்தோடைய பையன். இவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புறமத வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பேகன் வர்ஷிப். அத்தனைக்கும் இவர்கள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 11 பாபேல்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் வெளிப்படுத்தல் 17:5 நீங்க வாசிக்கும் போது, மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்ததுன்னு இருக்கும். அவள் தாய், அவள் தான் எல்லாத்தையும் பிறப்பித்தவ, எல்லாத்தையும் பெற்றெடுத்ததுன்னு அர்த்தம் பாபிலோன். அந்த பாபிலோன் பெற்றெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள் யாருன்னா நிம்ரோத். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் கர்த்தருக்கு முன்பாக வேட்டையாடுறவன். எதை? ஆத்மாக்களை, ஜனங்களை தேவனை விட்டு திருப்புறவன், தேவனை கொள்ளை பொருளாக கொண்டு போறவன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு முன்னாடி தான் சில 100 முன்பாக தான் நோவா அவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறவனை கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. நோவா மூலமாக என்ன பண்ணிருக்கிறாரு? 100 மேலே கர்த்தர் பிரசங்கம் பண்ணிக்கிறார். அதான் மீன் பிடிக்கிறவன் தான் நோவா. அவன் சொல்றான், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, பேதுரு புஸ்தகம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு அந்த அந்த நீதியை பிரசங்கித்த அந்த 100 அவன் கேட்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு, அழிவு வந்துச்சு, சேம் காபி யாவேத்தை வராங்க. அதுக்கப்புறம் நோவா 300 மேல உயிரோடு இருக்கிறார், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பரம்புறாங்க, சேம் காம் யாபேத்தெல்லாம் பரம்புறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நிம்ரோத் இவங்க எல்லாம் வராங்க கடைசியா 11 வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போதான் இவ்வளோ பெரிய ஜலப்பிரளயம் நடந்துச்சு, ஒரு 300 முன்னாடி தான் நடந்திருக்குது. ஜனங்கள்லாம் இல்லை, கோடிக்கணக்கில் செத்து போயிருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம சமபூமிகிட்ட வந்திருக்கிறோம், இவ்வளவும் நடந்திருக்குது. அப்படியே ஜனங்களை வேட்டையாடுறான் அவன், கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களை என்ன செய்யறான், வேட்டையாடுறான். இவன் யார் தெரியுமா? தேவனை விட்டு ஜனங்களை நரகத்துக்கு நேராக திருப்புகிறவர்கள், சமபூமியில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமான வழிபாடுகளை கொண்டு வரக்கூடியவர்கள். இது வெளியே நடந்தா கூட பரவாயில்லை. வெளியே நடப்பித்தான் பாபேல்ல, ஆனா இந்த வேட்டக்கார ஸ்பிரிட், நிம்ரோத் ஸ்பிரிட் இருக்குல்ல, இந்த பேகன் வர்ஷிப் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. இதே பேகன் வர்ஷிப் எங்க வந்துருச்சு? கிறிஸ்டியானிட்டிக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள. இந்த பேகன் வர்ஷிப்ப புடிச்சுக்கிட்டு அலையிற ஒரு பெரிய கூட்டம் இப்ப நாம சொல்றத ஏற்றுக்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து 2000 முன்னாடி நியாய பிரமாணம் கொடுத்தார், மோசே மூலமா கொடுக்கிறார், தூதனானவரா. நியாய பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே எல்லாம் மாடிஃபை பண்ணிட்டாங்க, அவங்க இஷ்டப்படி மாத்திட்டாங்க, அவங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நியாய பிரமாணத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி சாதகமா மாத்திக்கிட்டீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இயேசு வந்து நியாய பிரமாணத்தை சரி பண்றாரு. நியாய பிரமாணத்தை சரி பண்றவரை கல்லெடுத்து அடிக்க வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? தேவாலயத்துக்குள்ள புறா வைக்கிறது தப்பு,
காசுக்காரர் வேற தப்பு. இயேசு இதை என்ன பண்றாரு? சரி பண்றாரு. ஆனா இவங்க இதை 100 வருஷமா 200 வருஷமா பழக்கம் பண்ணிட்டாங்க, தேவாலயத்துல பழக்கம் பண்ணியாச்சு. இப்ப அது சரின்னு ஆயிடுச்சு, இயேசு சொல்றது தப்புன்னு ஆயிடுச்சு. இவங்க பழக்க வழக்கத்துல கொண்டு வந்ததை சபைக்குள்ள வச்சுட்டு சரின்னு ஆக்கிட்டு வசனத்தின்படி வந்ததை தப்புன்ட்டாங்க. வசனமே இயேசு தான், அவரே வந்து சொல்றாரு நீங்க பண்றது தப்புன்னு. இன்னைக்கும் அதே நிலைமை தான் பெந்தகோஸ்தே சபைகள், இன்னைக்கும் அதே நிலைமை தான் ஆவிக்குரிய சபைகள். பேகன் வர்ஷிப்பை கொண்டான்ட்டான், இப்ப பேகன் வர்ஷிப் இல்ல சாட்டானிக் வர்ஷிப்பை கொண்டான்ட்டான். பேகன் வர்ஷிப் ஒரு காலத்துல இருந்துச்சு, அது ஒரு வகையான சாட்டானிக் வர்ஷிப். இப்ப நடக்குது பாருங்க இந்த 2023ல, இது சாட்டானிக் வர்ஷிப்பே சபைக்குள்ள, இது முழுக்க முழுக்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை திட்டுவான், உங்களை கல்லெறிய கல்லெடுத்துப்பான், உங்களை போட்டு கிளி கிளின்னு கிழிப்பான். அவனுக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு உள்ள இந்த சரீரத்துக்கு ஏற்ற ஆட்டமோ சரீரத்துக்கு ஏற்ற பாரம்பரியமோ அவனுக்கு தேவை. அவன் சொல்லுவான் 300 வருஷம் 400 வருஷமா இருக்கு, அதென்ன நீங்க போய் தப்புன்னு சொல்றீங்க? 300 வருஷம் 400 வருஷம் இல்ல, 2000 வருஷமா இருந்தது இயேசு தப்புன்னு சொன்னார். வசனம் தெளிவா சொல்லுது, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. தேவ ஊழியக்காரனோட வேலை என்ன? ஜனங்களை சூப்பரா பண்றீங்க, அருமையா பண்றீங்க, நல்லா முடிவாரி இருக்கீங்க, நல்லா சட்டை போடுறீங்க, நைஸ் ஷர்ட், சூப்பர் கோட், பெஸ்ட் ஷூ. இதை சொல்றதுக்கு தான் பாஸ்டரா? இதை சொல்றதுக்கு தான் ஒரு பைபிள் டீச்சரா? இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதை சொல்லணும்? ஒரு பையனை பார்த்து சொல்லணுமா அங்க இருக்கு தடுக்கி விழுந்துருவ சொல்லணுமா இல்லையா? அதை சொல்றதுக்கு தான் நாம இருக்கிறோம். தவறு செய்யும் போது அதை உணர்த்துவதற்கும் கண்டிக்கிறதுக்கும் தான் சபை. எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு போட்டாலும் தடவி கொடுக்கறதுக்கு எதுக்கு சபை? அதை தான் பிசாசு செஞ்சுட்டு போயிடுவானே. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் தடவி கொடுக்கறதுக்கு தான் பிசாசு இருக்கிறானே. பாவிய மனந்திரும்ப பண்ற இடம் தான் சபை இல்லையா? இப்ப என்ன சொல்லணும், ஒரு துணி துவைக்கிற லாண்டரிக்கு நம்ம சட்டையை போடுறோம். சட்டையை போட்ட உடனே அந்த லாண்ட்ரிக்கார் என்ன நினைக்கணும் தெரியுமா? துவைக்கிறவர், இந்த சட்டை பாவம் அவரே 3 நாள் போட்டிருக்காரு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கு, வெயிலில் போட்டிருப்பார் போல, சாயம் போயிருக்கு, அப்புறம் பாவம் காலர்லாம் அழுக்காக இருக்கு, இதை நான் வேற அடித்து, நான் வேற புழிஞ்சி, நான் வேற சோப்பெல்லாம் போட்டு கசக்கி புழிஞ்சி, அப்புறம் நான் வேற வெயிலில் காய வச்சு என்ன செய்யலாம்? பேசாமல் அந்த சட்டையை அழுங்காமல் குழுங்காமல், ஐயா உங்கள் சட்டை உங்ககிட்டயே போதுமான பாடு சந்திச்சிருச்சு, எங்கிட்ட ஏன் வந்துச்சு தெரியுமா? அதை 4 பட்டன் மாட்டி முன்னாடி பின்னாடி மடித்து ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் வந்த வண்ணமாகவே திரும்பி அனுப்பிட்டேன் அப்படின்னா அந்த கொடுத்த எஜமான் என்ன சொல்லுவார்? சட்டையை கொடுத்தவர் அவர் என்ன சொல்லுவார்? எதுக்கு உங்கள்கிட்ட கொடுத்தேன் நான், உங்கள்கிட்ட நான் எதுக்கு கொடுத்தேன்? அடித்து வெளுத்து துவச்சி கொடுக்கறதுக்கு தான் உங்கள் கையில் கொடுத்தேன். சட்டையை பாவம் பார்க்கறது நான் பார்த்துக்கிறேன், அது சாயம் போகுமா போகாதான்ற கவலை என்னது, கிளியுமா கிளியாதாங்கிற கவலை என்னது? உங்கள் வேலை அதில் இருக்கிற அழுக்கை எடுத்து கொடுப்பது, அவ்வளோதான் உங்கள் வேலை. அதுக்கு தானே உங்கள் கடையில் கொண்டு வந்து போட்டோம் நாங்கள். நீங்கள் திருப்பி கொண்டு போது எங்களை க்ளீன் பண்ணி சுத்தமாக்கி அதில் அயன் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை போட்டு எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் திருப்பி சுத்தமுள்ளவனாய் மாறி மாற்றுக்கிறேன். சபை அதுக்கான வேலையை செய்யணும். இன்னைக்கு சபை எந்த இடத்துல இருக்குது? எல்லாருமே இங்கே குறைவுள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் குறைவில்லாதவர். பேதுருகிட்ட இருக்கிற குறைய பவுல் சொல்றார். பேதுரு யாரு? சீனியர் அப்போஸ்தலர். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டார், பிரதானமான சீஷர். இயேசு அவர்கிட்ட டைரக்டா சொல்லிட்டார், நீ கேபாவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மருவ மலைக்கு வேற கூட்டிட்டு வேற போயிட்டார். உயிர் தெழுந்த பிறகு ஸ்பெஷல் இன்விடேஷன், பேதுருவை வர சொல்லுங்கன்ட்டார். இவ்வளோ பெரிய முக்கியமான அப்போஸ்தலர். இன்னும் சொல்ல போனா இந்த பேதுரு எழுதி கொடுத்ததை தான் பவுல் போய் ஒரு காலகட்டத்தில் சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலராலும் மூப்பராலும் எழுதப்பட்ட சட்டங்களை பவுலும் பர்னபாவும் போய் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஒரு ஒரு தப்பு பேதுரு பண்றாரு, யூதர்கள் வந்தபோது புறஜாதியோட உட்கார்ந்து இருக்கிறத ஏந்திரிச்சு மாய்மாலம் பண்ணினார்கள்ன்ற வேர்டை யூஸ் பண்றாரு. மாய்மாலம் யார் பண்றது? பர்னபாவும் பேதுருவும். பர்னபா யாரு? பேதுரு கிட்ட கொண்டது எல்லாத்தையும் வித்து வச்சவர். அதுக்கப்புறம் வந்தவர் தான் இவரு. பேதுரு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா? பவுல் ஷட் அப், ஐ எம் சீனியர், சீனியர் அப்போஸ்தல். ஆனால் அன்னைக்குள்ள பீட்டர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்முடைய சகோதரனாகிய பவுலும் நிருபங்கள் தோறும் இதை சொல்லி கொண்டிருக்கிறான், அவன் எழுதினது கற்றவர்களுக்கே அரிதாயிருக்கிறது, அதை கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும்னு எழுதுறாரு. அதுதான் தலைமைத்துவத்தினுடைய மிக முக்கியமான விஷயம்.
எங்க குறை இருக்குதோ அந்த குறைய சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நீ பரலோகத்துக்கு போறேன்னு அர்த்தம். என்னையவா எங்கிட்டியவா நான் யார் தெரியுமா? ஆண்டவர் கேட்பாரு, நான் யார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் இப்படி கேட்டீங்க? உனக்கு தெரியாது, நான் உன்னை உணர்த்துறதுக்கு தான் அவனை அமுச்சு வச்சேன். இந்த ஏலி ஆயிட்ட, நீ கண்ணு குருடா போயிட்ட, உன்னை உணர்த்ததுக்கு தான் ஒரு சாமுவேலை அமுச்சு வச்சேன். நீ சாமுவேலையும் கேட்க மாட்டேங்கிற, பவுல் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, கேட்டா சொல்ற, அதனால எங்களையே நீ பேசுற. யார வேணா எங்க வேணா, ஒரு பிழையாமக்கு கழுதை பேசும்போது யாருக்கு வேணா யார் வேணா பேசலாம், அவ்வளவுதான் சொல்றேன். இன்னைக்கு என்ன நடக்குது சபைகளுக்குள்ளே? மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியம், மனுஷனுக்கான பேகன் வர்ஷிப். தேவன் சொல்லுகிற ஆராதனைகளில் பெரும்பான்மையான சபை இல்லை, பெரும்பான்மையான சபை கிடையாது. இன்னைக்கு சபை வேட்டையாடப்படுகிறது. எதனால? நிம்ரோத்தின் ஆவிகளால் வேட்டையாடப்படுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஒன்று, நீங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து உங்கள் வீடுகளிலே நிம்ரோத்தினுடைய அந்த பேகன் வர்ஷிப்பினுடைய காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு அப்படி பண்றது, ஈஸ்டருக்கு இப்படி பண்றது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறது, அதெல்லாம் உங்க இஷ்டம். பைபிளில் இல்லை, இங்கே இல்லை, அவ்வளோதான். வேற விஷயம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் பாருங்க, ஒவ்வொரு புறஜாதியாருடைய வழிபாட்டிலையும் ஒரு மரம் இருக்கும். ஒரு அரச மரம் இருக்கும், ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஒரு போதி மரம் இருக்கும், கிரேக்க கலாச்சாரத்துக்கு போன ஒரு மரம் இருக்கும், சீன கலாச்சாரத்துக்கு போன ஒரு மரம் இருக்கும். எல்லா மரங்களும் மரம் வச்சிருக்கு. இங்கே உங்களுக்கு எதுக்கு, எனக்கு எதுக்கு மரம்? இந்த மர வழிபாடு ஏன் வந்தது தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. வெளியே வந்துட்டார் ஆதாம், ஏழாம் தலைமுறை ஏனோக்கு. அது வரைக்கும் ஆதாம் உயிரோடு தான் இருக்கிறார். 930 வருஷம் ஆதாம் உயிரோடு கூட இருந்தார். ஆதாம் செத்த பிறகு தான் சேர்த்து பிறந்தார், இல்லை. ஆதாம் கிட்டத்தட்ட 7 தலைமுறை வரைக்கும் உயிரோடு கூட இருந்திருக்கிறார். அப்போ ஆதாமுடைய போதனைகளில் ஒன்று தான், மரணம் வராமல் தடுக்கிறதுக்கான மரம் எங்கே இருக்குது? ஏதேனுக்குள்ளே இருக்குது. மரத்தை சுத்தினா, அந்த மரத்துக்கிட்ட போயிட்டோம்னா, அங்கே இருக்கிற பழத்தை சாப்பிட்டோம்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். அந்த மரத்தை தேடி ஒவ்வொருத்தரும் அலைய தொடங்கினாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஆள் ஆளுக்கு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த மரத்திற்கு பதிலாக அப்பத்தையும் பானத்தையும் கையில் கொடுத்து, என் பாத்திரத்தில் பானம் பண்ணி, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு கடைசி நாளில் உயிர் தேழ்வான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லிட்டார். உங்களுக்கு எனக்கு தான் இயேசு வந்துட்டார வீட்டுக்குள்ள, எதுக்கு மரம் வருது? அவங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வழி தெரியல, மரம் வச்சிருக்காங்க. நித்திய ஜீவனுக்கு வழி தெரிஞ்சவன் ஏன் மரம் வைக்கணும்? இதுதான் பேகன் வர்ஷிப். கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவன் இந்த வேட்டைக்காரர்கள் ஆவியை இந்த கடைசி நாட்களில் கூட சொல்றேன், இந்த நிம்ரோத்தினுடைய ஆவி சபைகளுக்குள் கிரியை செய்கிறது. சபைகளுக்குள் இது மாதிரி ஒவ்வொன்றா எடுக்க முடியும், ஒவ்வொன்றத்தையும் எடுக்க முடியும், வேதத்திலிருந்தே எடுக்க முடியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பத்திரமாய் பார்த்து கொள்ள வேண்டும்.